தலையற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. மதுரவாயல் இடையிலான பறக்கும் சாலை திட்டப்பணிகள் துவங்கியிருக்கின்றன. 2011 நிறுத்தப்பட்ட பணிகள் இன்று முதல் மீண்டும் துவங்கியிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா வணக்கம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையேயான பறக்கும் சாலைக்கான அந்த திட்டப்பணிகள் தற்பொழுது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும், அதே போல கனரக வாகனங்கள், சரக்கு ஏற்றி செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் எளிமையாக துறைமுகம் சென்றடைய ஏதுவாகவும் இந்த சாலை, இந்த திட்ட பணியானது வந்து திட்டமிடப்பட்டு, கடந்த 2009 அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டு இருந்தது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால், 15% இந்த பணிகளானது முடிவுற்று இருந்த ஒரு நிலையில், குறிப்பாக மதுரவாயல் பகுதியிலும் சேத்பட்டு பகுதியிலும் அதற்கான தூண்கள் அமைப்பது உள்ளிட்ட 15% பணிகளானது முடிவுற்று இருந்த ஒரு நிலையில், கடந்த 2011 அதிமுக ஆட்சியின் போது அந்த பணியானது வந்து அப்போது கிடப்பில் போடப்பட்டது. குறிப்பாக பல்வேறு காரணங்களை வந்து குறிப்பிட்டு அப்பொழுதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த பணிகளையே வந்து தடை விதித்திருந்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்த தூண்களானது, இந்த இரட்டை மேம்பால உயர்மட்ட சாலைக்கான அந்த தூண்களானது கூவம் ஆற்றில் வரக்கூடிய ஒரு நிலையில், மழை பெய்யக்கூடிய அந்த மழைக்காலங்களில் நீரோட்டம் வந்து பாதிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அது வந்து கிடப்பில் போடப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்த டெண்டர் எடுத்த அந்த நிறுவனமானது அதிமுகவிற்கு அந்த கமிஷன் கொடுக்கவில்லை, அதனால் என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருந்தது. இதற்கிடையே அதிமுக ஆட்சியில் வந்து கிடப்பில் போடப்பட்ட அந்த பணிகளானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், 2021 திமுக ஆட்சிக்கு பிறகு 3, அதாவது தமிழக அரசு, அதே போல தேசிய நெடுஞ்சாலை, மேலும் சென்னை துறைமுக கழகம் உள்ளிட்ட 3 தரப்பினுடைய அந்த ஒப்பந்தமானது போடப்பட்டிருந்தது. அதே போல பார்த்தோம் என்றால், இந்த மேம்பாலம் அமைப்பதற்காக மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் குழுவும் வந்து அதற்கான அனுமதியை வந்து வழங்கியிருந்தது. இதற்கிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட நாடாளுமன்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த பாலமானது விரைவில் அமைக்கப்படும் என்றும் வந்து தெரிவிக்கப்பட்டு இருந்தது. அதற்கேற்ற வகையில் தற்பொழுது மீண்டும் இந்த பாலத்தை அமைக்கக்கூடிய பணிகளானது வந்து இன்றைய தினம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 30 மாதங்களுக்குள் இதற்கான அந்த பணிகளானது நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், சென்னையினுடைய அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய விதமாகவும், கனரக வாகனங்கள் துறைமுகத்திற்கு செல்ல ஏதுவாகவும் இந்த பாலமானது அமைக்கப்பட இருக்கிறது. மதுரவாயிலிருந்து துறைமுகம் வரை சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 5800 கோடி மதிப்பீட்டில் வந்து இது அமைய இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால், இந்த பாலமானது வந்து அடுத்த 30 மாதத்திற்குள் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த பாலத்தினுடைய அந்த கட்டுமான பணிகள் என்பது தற்பொழுது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. மேலும் சிவனந்தா சாலை முதல் கோயம்பேடு வரை இரட்டை அடுக்கு பாலமாக இது அமைய இருக்கிறது. அதில் வந்து பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு வந்து அது வரும். அதே போல துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வரை பார்த்தோம் என்றால், கனரக வாகனங்கள் செல்ல ஏதுவாக இது வந்து அமைய இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் இந்த கட்டுமான பணிகளானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.